எந்த ஒரு காரணத்திலையும் யாராலையும் இந்த பாடி நான் எடுக்கிறது நிக்காம இருக்க கூடாது. ரோட்டு ஓரமா அந்த குழந்தை, பச்சை குழந்தை, அது என்ன பாவம் பண்ணுச்சு, அதை நான் எடுத்து அடக்கம் பண்றதுக்கு இது என்னோட மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த குழந்தைய எடுத்து அடக்கம் பண்ணும் போது இது வரைக்கும் வந்து 11,000 மேல் கொண்ட பாடி எடுத்து அடக்கம் பண்ணிருக்கேன். விருது வாங்குறதுலாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. அந்த விருது கொடுக்குற பைசாவை ஒரு 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அது ஒரு மாலை வாங்குறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிதான் முதல்ல கொரோனா அப்பெல்லாம் ஆம்புலன்ஸ் இருக்காது பாடி எடுக்கிறதுக்கு, சுடுகாடு இருக்காது, ஏன்னா அவ்வளோ பாடி, 4 பாடி 5 பாடி வச்சுட்டு ஒரு உறவினர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். என் பேர் ரோஜா. நான் வந்துட்டு ஆதரவற்ற அனாதை பிணங்களை நான் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படின்னா இது ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறேன். போகும்போது அப்போ ஒரு மசான கொல்ல பூஜைக்கு போகும்போது அந்த சுடுகாட்டில் போனெல்லாம் கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம என்னடாது ஏதோ ஒன்று கிடக்குதே யாரோ இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குதுன்ட்டு நாயெல்லாம் புரண்டிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் போயிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி பாடி கிடக்குதுங்க அப்படின்னு போயிட்டு போலீஸ்கிட்ட சொல்லும் போது போலீஸ் என்ன சொல்கிறாங்க, சரி என்னம்மா அதுன்ட்டு வந்து பார்க்கறதுக்கு வராங்க. பார்க்கறது வந்து இது வந்து அனாதை போனோமா, இது எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லோன்னே, சரி ஏன் அனாதை போனோமா, யாராக இருந்தாலும் போகணும், அவங்களுக்கு எனக்கு எங்கள் அம்மா இல்லை, நானும் ஒரு அனாதை தான், சரி நாமளே அந்த அந்த பாடி எடுக்கலாமேன்ட்டு அதோட வந்துட்டு இதுவரையிலையும் போலீஸோட சப்போர்ட்டில் தான் இந்த பாடியை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுவரையிலும் இத்தனை வருஷம் நான் எடுக்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல் கொண்டு எடுக்கிற இந்த பாடி, இந்த போலீஸோட சப்போர்ட்டோட போலீஸ் பாதுகாப்போடு தான் நான் ஒரு ஒரு பாடியும், ஆதரவு இல்லாமல் அனாதையே இருக்கக்கூடாது, அவங்க ரோஜா அவங்க அம்மா, நான் அம்மாவாக இருந்து அவங்களை அடக்கம் பண்ணணும்னு எனக்கு ஒரு இது. ஏன்னா யாரும் இல்லாமல் யாரும் வர்றதில்லை, அம்மா அப்பா இல்லாமல் ஒரு உயிர் வருதா அந்த பூமிக்கு, வர்றதில்லை. அதனால் வந்து நாம் இந்த வேலையை செய்யணுன்ட்டு இது நான் இது சாவர வழியும் எடுக்கணுன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நான் செய்யணும், இந்த பாடி எடுத்தணுன்ட்டு இத்தனை வருஷமாக நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இனிமேலும் நான் எடுப்பேன் தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க, ஒரு 4-5 ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க என்னை ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ எதனா எடுக்கணுமா சொல்லுமா, என்னால் முடிஞ்சது உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் அப்பா கொடுப்பாரு. இப்படி தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம், இது வரலையுமே செஞ்சிகிட்ருக்குறேன், இனிமேலும் நம்ம செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த பாடி சாவர வழியும் எந்த ஒரு காரணத்துலேயும் யாராலையும் இந்த பாடி நான் எடுக்கிறது நிற்காமல் இருக்கக்கூடாது, நான் சாகர வழி எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு அம்மாவாக இருந்து, ஒரு அக்காவாக இருந்து, ஒரு தங்கச்சியாக இருந்து நான் அடக்கம் பண்ணணும் தான். இந்த வழி பால் ஊற்றி அவங்களுக்கு அறுப்புற, ஒரு வீட்டில் இறந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக நான் சாமி கும்பிட்டு அனுப்புவேன். இது வழி இன்றைக்கி வழி நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு அப்பா அம்மாவை எந்த ஒரு காரணத்துலேயும் யாரும் கைவிடாதீங்க. நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி அவங்கள ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்குங்க. நம்மளை எவ்வளோ படிக்க வைப்பாங்க, எவ்வளோ நம்ம சாப்பிட்லன்னா அவங்க எப்படிலாம் தூக்கி வச்சு நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இதை நினச்சி நம்மளும் நம்ம அப்பா அம்மா நம்ம பார்த்துக்கணும் மாதிரி நீங்கள் கைவிடாதீங்க. அதே மாதிரி பெண்களும் ஆகட்டும், இது மாதிரி ரோட்டு ஓரமாக அந்த குழந்தை, பச்சை குழந்தை, அது என்ன பாவம் பண்ணுச்சு, நீங்கள் நல்ல மாதிரி பழகுங்க, நல்ல மாதிரி இருங்க, இந்த மாதிரி குழந்தைய பெற்று ரோட்டில் போட்டு போகிறீங்க, அதை நான் எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு இது என்னோடய மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த குழந்தைய எடுத்து அடக்கம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப என்னடா இப்படிலாம் ஒரு உலகம் இருக்குதே அப்படின்னு நினச்சி நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த பச்சை குழந்தைய இந்த கையில் தூயின்னு போய் அடக்கம் பண்ணும் போது இது வரைக்கும் வந்து 11,000 மேல் கொண்ட பாடி எடுத்து அடக்கம் பண்ணிருக்கேன். நிறைய விருது வாங்கியிருக்கிறேன். கோல்டு மெடல் விருதுக்கு எனக்கு சிங்கப்பூருக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கோல்டு மெடல் விருது வாங்கிறதுக்கு வரணுன்ட்டு. ஆனால் எனக்கு வந்துட்டு என் நல்ல வீடு, சொந்த வீடு இல்லை, இந்த வீடு எடுக்கிறேன்ட்டு இருக்காங்க. அந்த ஜாமான்லாம் எங்கே வச்சுட்டு போகிறது, நம்ம வாடகை வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம், இன்றைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இது இதெல்லாத்தையும் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் நம்ம அங்கங்கே போயிட்டு வேர்ல்டு ரெக்கார்டு விருது வாங்கியிருக்கிறேன், நிறைய விருது வாங்கிட்டேன், விருது 1000 விருதுக்கு மேலே கொண்டு வாங்கிட்டேன். விருது வாங்குறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. நம்ம ஒரு பாடி அடக்கம் பண்ணுறோமா, அந்த விருது கொடுக்குற பைசாவை ஒரு 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அது ஒரு மாலை வாங்குறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் நான் எல்லாட்டுமே சொல்கிறேன். முதல்ல கொரோனா அப்போல்லாம் ஆம்புலன்ஸ் இருக்காது பாடி எடுக்கிறதுக்கு, சுடுகாடு இருக்காது, ஏன்னா அவ்வளோ பாடி எரிக்கிறது, புதைக்கிறது, சுடுகாடு, எல்லா சுடுகாடும் நிறைஞ்சிரும். சுடுகாட்டு அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா சுடுகாடு இல்லை கொரோனாவில், 4 பாடி 5 பாடி வச்சுட்டு ஒரு உறவினர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே நான் உட்காந்துட்ருப்பேன். ஃபஸ்ட்லாம் வந்து நிறையா வந்தது, இப்போலாம் வந்து அவ்வளோ இல்லை, ஒரு 1 மாதத்துக்கு 20 பாடி 25 பாடி புதைக்கிறோம் அவ்வளோதான்.
ஒரு நாளைக்கு நாலு வரும், ஒரு நாளைக்கு அஞ்சு வரும், இல்லை ஒரு நாளைக்கு ஒன்று வரும். இப்படி அடக்கம் பண்ணுறது போலீஸ் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா பாடி எடுக்கும் போது போலீஸ் வருவாங்க. போலீஸ் கூட வந்து தான் போலீஸ் நம்மளை வந்து போலீஸ் வந்து சொல்லுவாங்க, காவல் உங்களை தப்பாக நினைப்பாங்க, தப்பாக எடுத்துப்பாங்கன்ட்டு. போலீஸ் என்னை வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் என்னை கூட கூப்பிட்டு போவாங்க, கூப்பிட்டு வந்து விடுவாங்க. போலீஸ் எப்பயுமே நான் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னு வச்சிங்களா, கூடவே இருக்கிறேன் அவங்க கூடவே. நான் எல்லா காவல்துறையிலையும் போலீஸ் வந்து உங்கள் நண்பன் சொல்கிறது என் விஷயத்தில் வந்து ரோஜாம்மா ரோஜா அக்கா இப்படி தான் என்னை கூப்பிடுவாங்க எல்லாருமே. ரோஜாம்மா ரோஜாக்கா ஆ என்னம்மா சாப்பிட்டீங்களா இப்படி தான் கேட்பாங்க. இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்ஏவிலேருந்து சப் இன்ஸ்பெக்டர் எல்லாமே இப்படி தான் கேட்பாங்க என்ன காவல்துறையில். அதே மாதிரி என் கூட வர போலீஸ் பாடி எடுக்கிற வழியும் சுடுகாட்டுக்கு மார்ச்சரிக்கு இது வழி வந்து என்னை கூப்பிட்டு வந்து வீட்டாட்டே விட்டு போயிடுவாங்க. போலீஸ் எப்பயுமே நான் இந்த விஷயத்தில் இந்த விஷயம் இல்லை என் விஷயத்தில் போலீஸை பற்றி நான் தப்பாகவே சொல்ல முடியாது.